நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. வேலைங்க அப்படின்னு கேட்ட உடனே அவன் ஒரு கேள்வி கேட்கிறான் கர்த்தர் கிட்ட. நான் அறியேன் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ. இப்போ மனுஷனுடைய தைரியத்தை பார்க்கணும். காயினுக்கு தெரியும் தன்கிட்ட பேசுறது சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அப்படிங்கறது தெரியும். அப்ப ஆபேல் எங்கேன்னு கேக்குறப்போ அவன் வந்து என்ன சொல்லிருக்கணும், நான் தான் பொறாமையில அவனை கொலை செஞ்சிட்டேன்னு சொல்லிருக்கணும். கர்த்தர்கிட்டயே அவன் வந்து எவ்வளவு ஒரு துணிகரமா ஒரு வார்த்தை சொல்றான், என்ன அப்படின்னா, நான் அறியேன் அப்படின்னு கத்தர்கிட்டயே சொல்றான். என்னோட சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியா. நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நமக்கு கத்தர் கொடுத்த ஒவ்வொருவரை குறித்தும் கத்தர் நம்மகிட்ட கணக்கு கேட்பார். நமக்கு கத்தர் கொடுத்த ஆத்மாக்களை குறிச்சு கணக்கு கேட்பார். கத்தர் கொடுத்த உறவுகளை குறித்து கணக்கு கேட்பார். நீ என்ன பண்ண, அவர்களுக்கு என்னோட அன்பை வெளிப்படுத்தினியா, என்னோட சத்தியத்தை வெளிப்படுத்தினியா, அவர்களை ரட்சிப்புக்கு நேரா வழி நடத்தினியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருத்தருமே நமக்கு கத்தர் கொடுத்த ஆத்மாக்களுக்கு உறவுகளுக்கு நம்ம காவலாளி தான். ஏன்னா பண்படுத்தவும் காக்கவும் தான் கத்துறாங்க ஆதாமுக்கு வச்ச கட்டளை கொடுத்த ஆசாரியத்தோ கட்டளை அதுதான். ஏன்னா ஆதியிலிருந்தே மனுஷர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் யாருமே அந்த ஆசாரியத்துவத்தை மட்டும் ஏத்துக்க தயாராகவே இல்லை. அதுதான் இங்க காயின்கிட்டையும் வெளிப்படுது. நான் என்ன அவனுக்கு காவலாளியா அப்படின்னு கத்தர் சொல்றாரு. ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவனை சபிக்கிறாரு. நிலத்தை பயிரிடும் பொழுது அது உனக்கு கனி தராது, நீ நிலையற்று அலைகிறவனா இருப்பாய் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே காயின் இப்ப கேக்குறான், எனக்கு இட்ட தண்டனையை எனக்கு சகிக்க முடியாது. பாருங்க, இவன் இவ்வளோ பெரிய கொலை குற்றத்தை செய்யறான், ஆனா கத்தர் கொடுத்த இந்த தண்டனையை அவனால ஏத்துக்க முடியல. இப்போ நம்ம மனசும் அப்படிதான் இருக்கும். நம்ம தேவனுக்கு விரோதமாக சத்தியத்திற்கு விரோதமாக நிறைய காரியங்களை நம்ம பேசுவோம், நிறைய காரியங்களை செய்வோம். ஆனா அதுக்கு தக்கதெல்லாம் கத்தர் நம்ம ஒவ்வொருவரையும் தண்டிச்சிருந்தாருன்னா நம்ம எப்பவுமே நிர்மூலமாகி நம்ம எல்லாருமே அழிஞ்சிருப்போம். ஆனாலும் கர்த்தர் வந்து அந்த கிருபையால அவரோட அன்பினால அனாதி சிநேகத்தினால நம்மள திரும்ப திரும்ப மன்னிச்சு மன்னிச்சு நம்மள கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அரவணைச்சு கூப்பிட்டு போறாரு. நம்மளால செஞ்ச தப்புக்கே நம்மளால தண்டனையை வந்து நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க நமக்கு மனசு கிடையாது. புத்த தண்டனை அவன் செஞ்ச கொலை கூட்டுறதுக்கு அது கம்மி தான், ஆனா அந்த தண்டனையே வந்து என்னால சகிக்க முடியாதுங்கிறான். அப்ப நம்ம ஆண்டவர் இயேசுவை நம்ம யோசிச்சு பாக்கணும். இத்தனை கோடி மக்களுடைய பாவத்திற்கு தான் ஒரு பாவம் செய்யாத பழுதற்ற ஆட்டுக்குட்டி அவர் நமக்காக தன்னை பாவமாக்கினார்னு வேதத்துல இருக்கு. அப்ப அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கறதுதான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. இன்னைக்கு நமக்குள்ளேயும் இருந்தா மட்டும்தான் நம்ம கிறிஸ்தவர்கள்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மற்றவர்களுடைய பாவத்தை தன்னுடைய பாவமாக அவர் எடுத்துக்கிட்டார் பார்த்தீங்களா. இந்த சிந்தை வரலன்னா நமக்கு வந்து ஊழியம் செய்யவே முடியாது. ஏன்னா மற்றவர்களுடைய பாவத்தை நான் என்னுடைய பாவமா நினைக்கும் பொழுதுதான் அந்த பாவத்தோட முடிவு என்ன, அப்ப என்ன கிடைக்கும், அப்ப நான் எந்த அளவுக்கு ரட்சிப்புக்காக அவங்களுக்காக பிரயாசப்படணுங்கிற அந்த பாரத்தையே நம்ம உணர முடியும். நம்ம அந்த பாவத்தை நம்முடையதான் நம்ம நினைக்கல அப்படின்னா நம்மளால அந்த ஆத்மாவுடைய ரட்சிப்புக்காக நம்ம வந்து பாரப்பட முடியாது, அவங்களுடைய ரட்சிப்புக்காக பிரயாசப்படவும் முடியாது. அந்த பாவத்தினுடைய முடிவு மரணம் ஆயிடுச்சே, இந்த நரகத்திலிருந்து இவங்களை நான் இத்தனை இந்த ஆத்மாக்களையெல்லாம் நான் காப்பாத்தணுமே ரட்சிக்கணுமே அப்படிங்கிற அந்த பாரம் தானே அவரை நம்மளுடைய பாவத்தை எல்லாம் அவர் சுமக்கும்படியாக செய்தது. அப்போ அந்த பார உணர்வு நமக்கு இருந்தா மட்டும்தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்காக நம்ம ஊழியம் செய்ய முடியும். இப்ப நெகேமியா பார்த்தோம் அப்படின்னா நெகேமியா பாவம் செய்யல, செஞ்சதா ஒண்ணும் பைபிள்ல இல்லை. ஆனா நெகேமியா கத்தர்கிட்ட ஜபம் பண்ணும் பொழுது அவன் பாவ அறிக்கை செய்யறான், என்னுடைய முற்பிதாக்களும் நாங்களும் உம்முடைய சத்தியத்திற்கு விரோதமாக உம்முடைய பிரமாணங்களுக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பாவ அறிக்கை ஜபத்தை நீங்க தயவு செஞ்சு கேட்டு மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு டே அண்ட் நைட்டு ஜபிக்கிறோம். நம்மளால கொஞ்ச நேரம் நம்ம வந்து ஒரு விண்ணப்பத்தின் ஆவினால நிரம்பி பாரத்தோடு நம்ம அழிந்து போயிட்டு இருக்கிற ஆத்துமாக்களுக்காக நம்ம ஜெபிக்கிறதுக்கு இன்றைக்கு திருச்சபை மக்கள் ஒருமனப்படுறதுக்கு நம்ம அவ்வளோ நம்ம வந்து கஷ்டப்படுறோம். ஆனால் நெகேமியா டே அண்ட் நைட்டா இரவு பகலாக கண்ணீர் விட்டு கதறி மற்றவர்களுடைய பாவங்களையும் தன்னுடைய பாவங்களாக அறிக்கையிட்டு கத்துட்ட கண்ணீர் விட்டு ஜெபம் பண்றான், பாவ அறிக்கையை ஜெபம் பண்றான். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நெகேமியாவுக்கு இருந்ததுனாலதான் அந்த உத்தமமான இருதயத்தை பார்த்து கத்தர் அந்த இடிந்து போன அலங்கங்களை எல்லாம் கட்டும்படியாக நெகேமியாவை தெரிந்து கொள்ளுகிறார். சோ அந்த இருதயம் வேணும் நமக்கு. அந்த இருதயம் இருந்தா மட்டும்தான் கத்தருக்காக ஊழியம் செய்ய முடியும். ஆனா இங்க காயினை பார்த்தோம்னா தன்னுடைய பாவத்துக்கு கூட கத்தர் கொடுத்த தண்டனை அவனால என்ன பண்ண முடியல, சகிக்க முடியல. இப்ப ஆண்டவர்கிட்ட கேக்குறான், எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை எல்லாம் வேண்டாம். அப்ப கத்தர் என்ன சொல்ற பண்றாரு அவன்கிட்ட,
காயினை கொல்லுகிற எவன் மேலும் ஏழு படி சுமரும் என்று சொல்லி அவன் மேல யாரும் அவனை கொல்லாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல ஒரு அடையாளத்தை போடுறார். இந்த தேவனுடைய இருதயத்தை புரிஞ்சுக்கணும். பாருங்க, எவ்வளவு கொடிய பாவம் செஞ்சிருக்கிறவன் கூட அவரிடத்தில் நோக்கி அவனுக்கு என்ன தைரியம், இவரை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கான், என்ன தெரிஞ்சு வச்சிருக்கான், இவர் கேட்டா செய்வர். அவருடைய இருதயம் பாருங்க, அவன் கேட்ட உடனே அதையும் அவர் அந்த விண்ணப்பத்தை கன்சிடர் பண்றாரு, அவனுடைய வேண்டுதலை கன்சிடர் பண்ணிட்டு யாரும் அவனை கொண்டு போடாதபடிக்கு ஒரு அடையாளத்தை அவன் மேல போடுற. அப்ப தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு நாம வந்து இந்த பூமியில எவ்வளவோ பேரை நம்ம சந்திக்கிறோம், நமக்கு கர்த்தர் கொடுத்த நம்முடைய குடும்பத்தார்ல நம்ம குடும்பத்தார் பாவம் செய்கிறவர்களாக இருக்கலாம், இல்ல நம்ம உறவுகள் பாவம் செய்கிறவர்களா இருக்கலாம், இல்ல திருச்சபை மக்கள், இல்ல புறஜாதியர் கர்த்தரை அறியாத மக்கள், நம்ம சுற்றி சமுதாயத்துல இருக்கிற மக்கள் பாவம் செய்கிறவர்களா இருக்கலாம். பாவம் செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக நம்ம யாரையுமே நம்ம புறம் தள்ளுவதற்காக கர்த்தர் நம்மளை இயேசுவோட ரத்தத்தினால நம்மளை மீட்கவே இல்லை. ஆண்டவர் நம்மளைத்தான் வெறுக்க சொல்லியிருக்கிறாரே தவிர இந்த பூமியில நம்ம யாரையுமே வெறுக்க கூடாது. ஆண்டவர் இயேசு கிளியரா சொல்லியிருக்கிறார், தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வராதவன் எனக்கு பாத்திரவான் அல்லன்னு சொல்லியிருக்கிறாரு. பின்னாடி ஆண்டவர் இயேசுவை பார்த்தோம்னா புதிய ஏற்பாட்டு காலத்துல அந்த பிசாசு வந்து கேட்டா அந்த பிசாசுடைய வேண்டுதலை கூட கன்சிடர் பண்றாரு. அந்த பிசாச லேகியோன் பிசாசு அவனை பிடிச்சு ஆடிட்டு இருக்கு, அவனை விடுவிக்கிறதுக்காக கத்தர போறாரு. அப்போ உடனே அந்த பிசாசு என்ன பண்ணுது, எங்களை அப்படியே இந்த பன்றிகளுடைய கூட்டத்துக்குள்ள போக அனுமதி கொடுங்கன்னு சொன்ன உடனே அதுக்கும் அனுமதி கொடுக்குறாரு. பாருங்க, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா யூதாவுடைய இதுல பார்த்தோம், புக்ல பார்த்தோம் அப்படின்னா மிகாவேல் என்ன பண்றான், மோசேவுடைய அந்த சரீரத்தை குறித்து ஒரு தர்க்கம் வருது. யாருக்கு, மிகாவேல் வந்து தேவனுடைய தூதன், பிசாசுக்கும் மிகாவேலுக்கும் இடையே ஒரு தர்க்கம் வருது. என்ன தர்க்கம் அப்படின்னா, பிசாசு என்ன நினைக்கிறான், மோசே இத்தனை லட்சம் ஜனங்களை வந்து வழிநடத்திட்டு போனவன், இப்ப இவனோட சரீரம் வந்து புதைச்ச இடம் தெரிஞ்சது அப்படின்னா இப்ப அந்த ஜனங்களை என்ன பண்ணிடலாம், அவனை அவனோட சரி இதையே பணத்தையே ஒரு விக்கிரகாராதனை, அந்த இடத்தையே விக்கிரகாராதனை பண்ணக்கூடிய ஒரு இடமா அவனை மாத்திர முடியும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான், பிளான் பண்றான். ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம்னா எகிப்துல ஒவ்வொரு ராஜாவுக்கும் ஒரு பெரிய பிரமிடு எல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் மறித்து போன இடங்களை போய் இன்றைக்கு தேவனை அறியாத மக்கள் அறியாமையில் இருள இருக்கிறதுனால அவங்க போய் முன்னோர்கள் இறந்த இடத்த போய் என்ன பண்றாங்க, இன்னைக்கு போய் அதை வணங்கிக்கிட்டு இருக்கிறவங்களான்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி பண்ணினோம்னு இவன் வந்து முயற்சி பண்றான், ஆனா அந்த இடத்த வந்து மியாவேல் வந்து காட்டி கொடுக்கவே இல்லை. ஏன்னா தேவனுடைய ஜனங்கள் போய் பாவத்துல விழுந்துடக்கூடாது அப்படின்னு மிகாவேல் நினைக்கிறான், தேவனுடைய கோபத்துக்கு ஆளாயிடக்கூடாதுன்னு மிகாவேல் நினைக்கிறான். சோ இந்த விஷயத்த இவங்க ரெண்டு பேத்துக்கும் உடைய இடனே ஒரு தர்க்கம் நடக்குது. அப்போ அவ்வளவு பெரிய தேவ தூதன் கூட அந்த சாத்தானை என்ன பண்ணல, அவனை தூஷணமா குற்றப்படுத்தல, என்னடா பிசாசு நீ பெரியவனா அப்படின்லாம் அவன்கிட்ட பேசல, தர்க்கம் பண்ண கிடையாது, கத்தர் உன்னை கடிந்து கொள்வாராக அப்படின்னு மட்டும்தான் பேசுறான். இப்ப காயினுக்கும் கூட கர்த்தர் அப்படி ஒரு இரக்கம் பாராட்டுகிறார். அப்ப நம்ம தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம இந்த உலகத்துல யாரை பார்க்கும் பொழுது உடனே அவர்களை பாவிகள் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியே நம்மளுடைய இருதயத்துல அவங்கள உதாசீன கர்த்தர் சொல்றாரு. ஆண்டவர் இயேசு ஒருவரையும் இந்த ஈவன் அந்த சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு சொல்றாரு, இந்த சிறியரில் நீங்கள் ஒருவரையும் நீங்கள் அற்பமாய் எண்ணாதிருங்கள், ஏனென்றால் இவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட தேவனுடைய தூதர்கள் பரமபிதாவை எப்பொழுதும் தரிசித்துக் கொண்டிருக்கிறார்களே. அப்ப நம்ம யாரையுமே அற்பமா எண்ணக்கூடாது. இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் கர்த்தருடைய கிருபையினால அவர் நம்முடைய வாழ்க்கையில இடைப்பட்டு அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி அவருடைய நாமத்தை நமக்கு வெளிப்படுத்தி நம்ம அவருடைய ஏற்றுக்கொள்ள முடியாத கிருபையினால இன்றைக்கு நான் அந்த ராஜ்யம் நமக்குள்ள வாசமா இருக்கு. ஆனால் இன்றைக்கும் அவர் அறியாத மக்களுக்கு அந்த ராஜ்யம் அவர்கள் பக்கத்துல சமீபமாகத்தான் இருக்கிறது. ஆண்டவர் இயேசுதான் சொன்னார், மன திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாயிருக்கு, பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கு. இதுதான் அவருடைய சுவிசேஷம். அவருடைய இருதயம் எவ்வளவு ஒரு அன்புள்ள இருதயம் பாருங்க, எவ்வளவு கொடிய பாவம் செய்தவனுக்கும் ஒரு இரக்க சிந்தையை அவரால் காட்ட முடியுதுன்னா அந்த தேவனுடைய சிந்தை நமக்கு இருந்தா மட்டும்தான் நாமளும் ஒரு உண்மையான ஒரு சாட்சி உள்ள ஒரு நற்கனி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும். பாவத்தில் இருக்கிறவங்களை நம்ம மனமாற்றத்திற்கு நேராக நம்ம கொண்டு போக முடியும். அந்த சிந்தை இல்லைன்னா, அந்த இரக்கம் இல்லை அப்படின்னா நம்ம கொண்டு போக முடியாது. அதனாலதான் பரிசேயரும் சதுசேயரும் ஆண்டவர் வந்து கடிந்து கொள்ளுகிறார். எல்லாத்துலயும் தசமபாகம் தசமபாகம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மக்களை இது பண்ணிட்டு இருக்கிறீங்க, கடைசீட்டுல இரக்கத்தை விட்டு விட்டீர்களே அப்படின்னு சொல்றாரு. அதையும் செய்யணும், இதையும் விடாது இருக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் இயேசு சொல்றதை பாக்குறோம். அப்போ அவருடைய சாயல் என்ன, அன்பு அவருடைய சாயல், இரக்கம் அவருடைய சாயல், பாவமன்னிப்பு அவருடைய சாயல். சோ அந்த சிந்தை நமக்கு இருந்தா மட்டும்தான் நாமும் அவரை போல அநேக ஆத்துமாக்களுக்காக நம்ம பிரயாசம் பண்ண முடியும். கர்த்தர் தாமே வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.